விவசாய நிலங்களை ஒழிக்கவும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் திருத்த சட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு எதிரான சட்டமாக கருதப்படுகிறது. இந்த சட்டத்தினால் பயனடையக்கூடிய நபர்கள் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் மட்டுமே இதில் லாபம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மேலும் விவசாய நிர்ணய சட்டத்தில் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணய சட்டம் அதில் இல்லை. மேலும் சந்தை வணிகப்படுத்தும் சட்டத்துக்கு எதிராகவும் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அனைத்து பகுதிகளிலுமே விவசாயிகளுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் உணவு பட்டியலில் உள்ள அனைத்து உணவு தானியங்களையும் இதிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு அவலநிலை இருப்பதால் மத்திய மாநில அரசுகள் இதில் கவனம் செலுத்தி விவசாயிகளை வாழ வைக்கும் நோக்கத்தில் இந்த சட்டத்தை முழுமையாக ரத்து பெற வேண்டும். இன்றைய தினம் வட மாநிலங்கள் அனைத்து விவசாயிகளும் வீதியில் வந்து தங்கள் கண்டனத்தை பதிவு செய்து வருகிறார். ஆகையால் இந்த சட்டத்தை மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று தூத்துக்குடி பாசிச எதிர்ப்பு அமைப்பு சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. எஸ்டிபி கட்சி மாவட்ட பொதுச் செயலாளர் உஸ்மான். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.